நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி ஃபீனிக்ஸ் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸில் இருக்க ஒரு ஓஎஸ் அதில் டெஸ்க்டாப்பில் ரன் பண்ணலாம், அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணதான் பார்க்கலாம். ஓகே அதுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல்ஸ் தான், ஐஎஸ்ஓ ஃபைல், ஃபோனிக்ஸோட ஐஎஸ்ஓ ஃபைல், அப்புறம் விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன். ஓகே விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். நான் ப்ரௌசர்லவே ஃபேஸ் பண்ணலாம். விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பூட் பண்ணலாம், அது உங்களுக்கு விர்ச்சுவலாக பூட் ஆகும், நீங்கள் டேரெக்டாக பூட் பண்ண தேவையில்லை. அதுதான் விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஸோ விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே பேசன் கோ கொடுக்குறேன். ஓகே பேசன் கோ கொடுத்த உடனே லோட் ஆகுது. ஓகே இப்போ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ரௌசிங் இன்டர்ஃபேஸ். ஓகே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் 15.5 ப்ரோ ஃபார் விண்டோஸ்னு இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோடாக கொடுத்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே சைஸ் பார்த்தீங்கன்னா 52 MB அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம், அதை ப்ரௌசரில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே நான் வெளியே வந்துட்டேன். ஓகே இப்போ நான் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே இது வந்து மெகா க்ளவுட் ட்ரைவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே மெகா வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ், அது வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு டவுன்லோட் ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே மற்ற ஆப்ஸ்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா விஎம்ஆர் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு நம்மளுக்கு நிறைய ரேம் கன்சியூம் அதிகமாகும். ஓகே நான் விஎம்ஆர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே விஎம்ஆர் ஓப்பன் பண்ணோடனே நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுறேன், ஃபோனிக்ஸ் டெய்லி பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ப்ராப்பராக சொல்கிறேன். ஓகே கிரியேட் அ நியூ விர்ச்சுவல் மிஷின் உங்களுக்கு வாங்குற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீனிக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட் கொடுத்தவுடனே நான் இருக்க நேம் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நம்ம பேர் வைக்கிறேன், உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நேம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே இது ரெக்கமெண்டட் சைஸ். ஓகே ஒரு நிமிஷம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் சைஸ் 25 GB, நான் வந்து 36 GB கொடுக்குறேன். ஓகே ஏன்னா அதில் நிறைய எடிட்டிங்லாம் எல்லாம் பண்ணிவிடும், ஸோ அதனால 36 GB கொடுக்குறேன். ஓகே இப்போ நம்ம ஹார்ட்வேர் கஸ்டமைஸ் பண்ணணும். கம்ப்யூட்டர் கஸ்டமைஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களை 4 GB ரேம் கொடுக்குறேன், மினிமம் 2 GB ரேம் ஆச்சும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே நான் 4 GB ரேம் கொடுத்துட்டேன். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே நம்ம டிஸ்பிளேக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 3D அக்ஸலரேஷன் கொடுங்க, அப்போ தான் 3D இருக்க எல்லா சப்போர்ட் ஆகும். ஓகே ஸ்க்ரீன் சைஸை நம்ம மாற்றிக்கலாம், ஃபுல் டிஸ்பிளே ஆகிற மாதிரி 1920. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் ஒரு 1 GB கொடுக்கணும், மினிமம் 512 GB ஆச்சு, 512 MB ஆச்சும் கொடுங்க. ஓகே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பூட் ஆக ஆரம்பிச்சிடும், பூட்டிங் ஷாட் ஆகிடுச்சு. ஓகே பூட்டிங் ஷாட் ஆகுது, இதுக்கு மாதிரி தான் நீங்கள் இம்பார்ட்டண்டாக கவனிக்கணும், அப்போ தான் இது இன்ஸ்டால் ஆகும். ஓகே இப்போ நம்ம உள்ளே போயிட்டு செகண்டில் இருக்க செகண்ட் ஆப்ஷன் இருக்கணும், நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஓகே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க, ரன் என்ட்ரு கொடுங்க. ஓகே இங்கே EXT4 இருக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி உள்ளே போயிடுங்க. ஓகே EXT4 என்ட்ரு பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஃபார்மெட் கேட்கும், ஃபார்மெட் கொடுத்துருங்க. எஸ் எஸ் கொடுத்துட்றேன். ஓகே இது டப் பண்ண முடிஞ்சிடும். ஓகே மற்ற ஸ்கிப் பண்ணிவிடுவோங்க, கிரப் சல் பண்ண முடியாது. கிரப்னா ரெண்டு ஓர்ஸ் இருக்கும்போது சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் கிரப். ஓகே கிரப் நமக்கு தேவையில்லை, ஏன்னா சிங்கிள் ஓர்ஸ் தான் நம்ம ஏற்ற போகிறோம், அது விர்ச்சுவலைசேஷன் இல்லை. ஓகே இப்போ இது ரன் ஆகுது, இது ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும், 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஓகே நான் அது 5 மினிட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு பாஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை போடுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 77% வந்துருச்சு எனக்கு. ஓகே டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 70% இவ்வளோ வரத்துக்கு எங்களுக்கு 3 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ 90% கிட்ட உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க். ஓகே இப்போ ரன் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும். ஓகே டிஸ்க் சிங்க் ஆகுது, நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷனுக்குள்ளே போகும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆகுது ஸ்டாம். ஓகே நீங்கள் எந்த ஓஎஸ் நீங்கள் போடுறதுனாலும் உங்களுக்கு இனிஷியலைசேஷன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகும், கண்டிப்பாக 20 மினிட்ஸ் ஆகும். ஓகே நீங்கள் விண்டோஸ் ஆகட்டும் லினக்ஸ் ஆகட்டும் எல்லா ஓஎஸ்க்கும் இன்ஸ்டலேஷன் டைம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற எல்லா கேம்ஸும் நீங்கள் இதில் ரன் பண்ணலாம்.
வித்தவுட் ஹேங் ஆகாமல் ரன் பண்ணலாம். ஓகே, நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு எது சொன்னதுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா சைனீஸில் இருக்கும், நம்ம தான் இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கிறோம். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் டபுள் கிளிக் பண்ண உள்ள போயிடுச்சேன். கட்ரோலே கொடுத்த வழியாக வந்துடும். நீங்கள் உங்கள் ஸ்டெம் யூஸ் பண்ணலாம் கட்ரோலே கொடுத்ததுக்கப்புறம். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து இதை நம்ம ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு. கண்ட்ரோலே கொடுத்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஃபுல் ஸ்கிரீன் மாற்றிக்கோங்க. ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஷோ, நான் கண்ட்ரோலே கொடுத்த வழியாக வந்துட்டு திரும்பி உள்ள என்டர் ஆகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுக்குறேன். ஓகே, அக்செப்ட் கொடுத்தோன்னே நான் எதை நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணணும் இன்ஸ்டேஷன் டைமில். ஓகே, இங்கே உங்கள் அக்கௌண்ட்டோட நேம் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ஓகே ஓகே, நான் இப்போ என் நேம் என்டர் பண்ணுறேன். என் நேம் பார்த்தீங்கன்னா ரவின். ஸோ நான் தான் என் நேம் தான் என்டர் பண்ணுறேன். ஓகே, என் நேம் என்டர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்க எப்படி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே ரன் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா என்னோட ஜென்டர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மாதிரியே தான் இருக்குது. ஓகே, பேட்ரி, ஒய்ஃபை, ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஓகே, உங்கள் ஆப்ஸ்லாம் இங்கே தான் சொல்லலாம், ஆப்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். நீங்கள் அதை வெளிப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் கூட இருக்குது, நிறைய ஆப்ஸ், மெயில் ஆப்ஸ், கேல்குலேட்டர் எல்லாமே இருக்குது. ஓகே, நான் இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சைன் பண்ணி அதில் இருக்க ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் பார்த்துக்கோ, ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் டாஸ்க்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த வாய்ஸோட ஆப்ஷனிட்டி. ஓகே, நம்ம இப்போ ஓகே ஷட் ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பட்டன் அமுத்தினோட உங்களுக்கு ஷட் ஆன் காமிக்கும். ஓகே, பவர் ஆஃப் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஜெனி மோஷன் பற்றி பார்க்கலாம். ஜெனி மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிடையாது. ஓகே, இங்கே ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க.